அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு கணவனும் மனைவியும் வந்து தன்னுடைய வாழ்க்கை அமைப்பில் வந்து சேர்ந்து வாழ்வதை தான் இஸ்லாம் விரும்புகிறது. இவர்கள் வந்து நீண்ட காலமாக பிரிந்திருந்திருப்பதை இஸ்லாம் வந்து அனுமதிக்கவில்லை. அப்போ இந்த அடிப்படையில் வந்து சிலர் கணவனை விட்டும் அல்லது சிலர் மனைவியை விட்டும் வந்து பிரிந்து வேறொரு தேசங்களில் வந்து நீண்ட காலமாக பிரிந்து வாழக்கூடிய சூழலை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் வந்து பல்வேறுபட்டு சமூக சமய காரணிகள் வந்து இதற்கு தாக்கம் செலுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ எனவே தான் ஒரு கணவனை பொறுத்த வரைக்கும் மனைவியை விட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வந்து ஒரு நோக்கத்திற்காக ஏதாவது ஒரு காரணத்தை கருத்தில் கொண்டவர் பிரிந்திருந்து தன்னுடைய ஜீவனோபாயத்தை செய்வதில் மார்க்கத்திலிருந்து ஒரு தடையும் இருக்காது. ஆனால் நீண்ட காலமாக அல்லது வாழ்க்கை பூராவும் இப்படியான ஒரு அமைப்பில் இந்த தொழில்களில் ஈடுபடுவதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வந்து இதற்கு அனுமதி அளிக்கவில்லை. அதே போன்று ஒரு பெண் வந்தும் தனியாக வந்து கணவனுடைய துணை இல்லாமல் வந்து வேறு ஒரு இடத்தில் அல்ல ஒரு தேசத்தில் வந்து தனியாக தொழில் செய்வது மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள், ஒரு பெண் வந்து எந்தவித மஹ்ரமியும் இல்லாமல் பிரயாணம் செய்யக்கூடாது. லா துஸாஃபிருல் மர்ரத்து இல்லா தி மஅ மஹ்ரமின், ஒரு மஹ்ரம் இல்லாமல் வந்து ஒரு பெண் வந்து பிரயாணம் செய்யக்கூடாது. அதே போன்று ஒரு பெண் வந்து மஹ்ரம் இல்லாமல் வந்து தனித்திருக்கக்கூடாதுங்கிற பல்வேறுபட்ட விடயங்களை இஸ்லாம் வந்து எங்களுக்கு சொல்லி தருகிறது. அப்படி இரண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டுமாக இருந்தால் இரண்டு பேரும் சென்று எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து அந்த தொழிலை செய்யலாம். அதே போல் குடும்பத்தோடு இணைந்து ஏதாவது இடத்திலே வந்து போய் அவர்கள் அந்த தொழிலை புரிந்து கொள்வதிலே எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. ஆனால் தனிமைப்பட்ட ரீதியிலே வந்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதனால் குடும்பத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள், அடுத்தது குழந்தைகளை பராமரித்தல், குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை பராமரிப்பதிலே போன்ற பல்வேறுபட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். எனவே இஸ்லாம் வந்து இந்த குடும்பத்தை எதற்காக ஆக்கி வைத்திருக்கின்றால் மனமகிழ்ந்து இந்த குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து தன்னுடைய குழந்தைகளோடும் உற்றார் உறவினர்களோடும் சந்தோஷமாக இருப்பதை தான் இஸ்லாம் வந்து இந்த வாழ்க்கையாக ஆக்கி வைத்திருக்கிறது. எனவே வந்து ஒரு கணவனும் மனைவியும் வந்து தங்களுடைய ஜீவனோபாயத்தை ஏதோ ஒரு இடத்திலே செய்ய வேண்டுமாக இருந்தால் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்திலே செய்வதுதான் இஸ்லாம் வந்து அங்கீகரிக்கிறது. ஆனால் நீண்ட காலமாக ரெண்டு பேரும் வந்து பிரிந்திருப்பது மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு இடத்தின் அனுமதி அளிக்கப்படவில்லை என்பதை